அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா குவைத்துடைய அமைச்சரவை கூட்டம் ஒரு முடிவு சொல்ல போது, அது என்ன முடிவும் தெரியல, ஒரு பாசிட்டிவான முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதே போல நம்ம சேனல் மூலமா கேட்டிருந்தோம் என்ன முடிவு வரும்னு சொல்லிட்டு, அதுல வந்து 1500 பேர் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது 72% மக்கள் வந்து நல்ல முடிவு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இல்லைன்னு சொல்லிட்டு 9%, அப்புறம் சந்தேகம் சொல்லிட்டு ஒரு 18% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கவாசி பேர் ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க, நம்ம நம்பிக்கை எல்லாம் குவைத் அரசாங்கம் காப்பாத்துமா சொல்லிட்டு. சில பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னைக்கு மாலை அல்லது இரவுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும். அப்படி வந்த உடனே நம்ம சேனல் மூலமா நானே உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப கோயத்துடைய முக்கியமான செய்திகள் பாக்கிறதுக்கு முன்னாடி, நேத்து கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாக இருந்ததை அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேத்து கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பாத்தீங்கன்னா 1297, மரணங்கள் 1, ஐசி கேஸ் 153. முந்தானது நம்ம பார்த்தோம்னா 1331, மரணங்கள் 7, ஐசி கேஸ் 149. இந்த ரெண்டு நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 34 கேஸ் வந்து கம்மியாகிருக்கு. அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சாங்கல்ல, அந்த எண்ணிக்கை அந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 94.94% உள்ளது. இப்ப வாங்க கோயத்துடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம். US பார்மட்டிகல் கம்பெனிஸ் மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த கம்பெனியோட இப்ப வந்து கோயத்து வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க, அதாவது தடுப்பூசி வாங்குவதற்கு. இதுக்கு முன்னாடி கோயத்துல எந்த தடுப்பூசி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஃபைசரும் ஆஸ்ட்ராசெனகா மட்டும் தான் இருக்கு. இந்த ஆஸ்ட்ராசெனகா இந்த தடுப்பூசியின் தட்டுப்பாடை சரி செய்யவே இப்ப வந்து புதுசா ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சனா மாடர்னாக்கும். யாரெல்லாம் இரண்டாவது ஆஸ்ட்ராசெனகாக வெயிட் பண்றாங்களோ அவங்க வந்து இரண்டாவது தடுப்பூசி ஃபைசரை போட்டுக்கொள்ளலாம், அதாவது ஃபைசரை தேர்வு செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு சுகாதார அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இரண்டாவது தடுப்பூசிக்காக கிட்டத்தட்ட 2,00,000 பேர் வரை வெயிட்டிங்ல இருக்காங்க. சுகாதார அமைச்சகத்தின் திட்டப்படி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ள, அதாவது டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு 10 நாட்குள்ள இவங்களுக்கு எல்லாம் தடுப்பூசி போடப்படும் சொல்லிட்டு இன்ஷால்லா அதுவும் நிறைவேறும் சொல்லிட்டு அவர் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்த தட்டுப்பாடு பாத்தீங்கன்னா குவைத்துல இந்த தடுப்பூசியின் தட்டுப்பாடு குவைத்துக்கு மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கு எல்லாம் இருக்குங்க. உலக நாடுகளுக்கும் இருக்கு, அதே போல கல்ஃப் கண்ட்ரிக்கும் இருக்கு. ஏன்னா இந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல அந்த கம்பெனிங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுல கம்பெனி தயாரிக்கிறதுல 100%ல 75% வந்து ஒரு 10 நாடுகளுக்கு கொடுத்துரும். ஒரு 10 நாடுகளுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு 10 நாடுகளுக்கு அவங்க தயாரிக்கல 75% வந்து அந்த 10 நாடுகளுக்கு போயிடும். மீதமுள்ள 25% தான் மற்ற நாடுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து தட்டுப்பாடு அதிகமா இருக்கு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. இன்ஷால்லா கூடிய விரைவில் இதெல்லாம் வந்து சரி செய்யப்படும் சொல்லிட்டு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதே போல அடுத்த தகவல் பார்ப்போம். கோயத்துல இப்ப வெப்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குங்க. இந்த ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 50 டிகிரிக்கு மேல போயிருக்கு. இது வந்து கோயத்துடைய வரலாற்றிலேயே அதிகம் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஜூன் மாசத்துல 50 டிகிரியை கிராஸ் பண்றது. அடுத்த தகவல் பார்ப்போம். 60,00,000 பேருக்கு மேல இணையதளத்துல போயிட்டு இ பாஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த இணையதளமே முடங்கி இருக்கதா சொல்லிட்டு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ அந்த இ பதிவு அந்த சிஸ்டம் எல்லாம் ஒர்க் ஆகலைங்க, இன்னைக்கு மாலைக்குள்ள சரி செய்யப்படும் சொல்லிட்டு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. யாரெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இவங்க வராங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதாவது இ பாஸ் எடுக்கிறதுக்கு. இன்ஷால்லா இந்த மாலைக்குள்ள சரி செய்யப்படும் சொல்லிட்டு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இன்ஷால்லா வெயிட் பண்ணுங்க, மாலைக்குள்ள சரி செய்யப்படும். அடுத்த தகவல், கோயத்துடைய சாரி இந்தியாவுடைய இந்த இது பார்த்துட்டு போயிடும், கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளோ சொல்லிட்டு. இந்தியாவுடைய கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 2 மாசத்தில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க, அதாவது 1,01,200ங்க. 4,00,000 இருந்தது, படிப்படியாக வந்துச்சு 1,50,000, 1.5 லட்சம் வந்துட்டு இப்போ வந்து அலமதுல 1,00,000 வந்துருச்சு, அதாவது 1,01,200. அதே போல தமிழ்நாட்டு கேஸும் கம்மியாகி இருக்குங்க. தமிழ்நாட்டுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா 20,421. அலமதுல்லா எல்லா தகவலும், அதாவது இப்போ நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்ஷால்லா இன்னைக்கு வர செய்தியும், அதாவது கோயத்து அரசாங்கம் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம். இன்ஷால்லா நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப கோயத்துடைய தினாரே பார்ப்போம். ஒரு தினார் கோயத் இந்தியாவின் மதிப்பு பாத்தீங்கன்னா 239.52 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு பாத்தீங்கன்னா 651.65 ரூபாய் உள்ளது. இப்போ தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 18 தினார் 280 பில்ஸாக உள்ளன. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 16 தினார் 760 பில்ஸாக உள்ளன. இப்போ வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா 267 பில்ஸாக உள்ளன. 1 கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா 267 கோயத் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். எப்போதும் இணைந்திருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் நண்பன் ஜியாவுதீன், அஸ்ஸலாமு அலைக்கும்.